ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது பக்தி மகோத்சவம் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். நிறையா நபர்களுக்கு நம்ம வரக்கூடிய நிகழ்ச்சியில் சார் இன்றைக்கி நீங்கள் இதை சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கேன். வீட்டில் இந்த பூஜை எடுத்து பண்ணோம், பெரிய மாற்றங்கள் கொடுத்தது. இவ்வளோ விஷயங்கள் இந்த பக்தி மகோத்சவத்தில் இருக்கா? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, நிறையா பேருக்கு இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவாள்லாம் நிறைய இந்த புற்றுக்கோயிலுக்கு போகிற வழக்கங்கள் இருக்கும். இன்றைக்கும் பார்த்துட்டோன்னா சமயபுர கோயிலில் போன்ற முக்கியமான அம்மன் கோயிலெலாம் பார்த்துட்டோம்னா அந்த புற்றுக்குண்டான விசேஷங்களை பற்றி சொல்லுவாள். இன்றைக்கி அந்த காலத்தில் திருச்செந்தூர் கோயிலில் பார்த்துட்டோம்னா அந்த பஞ்சலிங்கத்துக்கு கீழே பார்த்துட்டோம்னா நிறைய சர்ப்பங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். வைத்தீஸ்வரம் கோயில்லையும் அந்த மாதிரி சொல்கிறது உண்டு. நிறைய கோயில்களில் இருக்குன்னு வைங்களேன், அந்த சர்ப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி புற்றுக்கோயிலில் நம்ம பார்த்துருப்போம், நிறைய புற்றுகளுக்கு பால் ஊற்றுறது, அதே சமயத்தில் பார்த்தோன்னா தீபாரண காமி அதை புற்று மண் எடுத்து வைக்கிறது. இன்றைக்கும் கோவைக்கு பக்கத்தில் ஐயங்கோயில் அப்படிங்கிற ஒரு இடமே இருக்குது. அங்கே பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அந்த புற்று மண்ணை எடுத்து நெற்றியில் வைக்கும்போது அவளுக்கு இந்த தோஷங்கள் கழியறதா ஒரு சம்பிரதாய முறைகள் அங்கே இருக்குது. சர்ப்பம், இந்த சர்ப்பத்துக்கு ரொம்ப நம்மளுடைய சம்பிரதாயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது குண்டலினி சக்தின்னு சொல்லுவாள். இந்த சர்ப்பத்துக்கு அவ்வளோ விஷயங்கள் உள்ளது. இந்த குண்டலினி சக்தியாகப்பட்டது ஒவ்வொரு ஆதார சக்கரங்களையும் எட்டும் பொழுது அது ஒரு விதமான மாற்றத்தையும் இறைவன் கூட ஐக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாள். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சர்ப்பம் வந்து ராகு கேது அந்த புற்று அப்படின்னு போடும்போது சார் இது கரையான் தான் சார் புத்து கட்டுது, கரையான் புற்றுக்கு எதுக்கு சார் நீங்கள் பாம்புக்கு நீங்கள் பண்ணுறல அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே கரையான் கட்டுற புற்று தான், ஆனால் பாம்பு அதில் போய் சர்ப்பங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நிறைய புத்துகளில் பார்த்து விட்டேல் அப்படின்னு சொன்னால் நாகப்பாம்பு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். சர்ப்பம் அப்படிங்கிறது ராஜநாகத்தை தான் குறிக்கக்கூடியது. அந்த சர்ப்பம் அந்த காலத்திலேயே கோயில் இருக்கிற இடத்துல பூரா புற்றுகள் இருக்கிறத பார்த்துருக்க முடியும். சில தெய்வீக விஷயங்கள் அந்த இடத்துல அந்த காலத்தில் நிர்ணயிக்கப்படுறது. இன்னும் சொல்லப்போனால் ராஜ மாணிக்கம்னு சொல்லுவாள். அதே சமயம் புத்துக்கு இருக்கக்கூடிய சர்ப்பத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு. கோயில் சர்ப்பம் யாரையும் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இங்கேயும் அங்கேயும் நடமாடும், பட் யாரையும் எதுவும் பண்ணாது. இந்த மாதிரி நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். அதுதான் புத்துக்கு இருக்கக்கூடிய மகிமை. என்றைக்கு சர்ப்பம் அந்த இடத்துல இருக்கோ அந்த மண்ணுக்கு, இன்றைக்கும் பாருங்கள் நிறையா ஆயுர்வேதத்தில் இந்த மண்ணவே எடுத்து பூசிக்கிற வழக்கங்கள் இருக்குது. நான் நிறையா காசியில் எல்லாம் பார்த்துருக்கேன், மண் எடுத்து உடம்பில் பூசிட்டு குளிப்பா, இது மண் குளியல்னே பேர், மருத்துவ குளியல்னு இதை சொல்லுவான். அந்த மாதிரி மண்ணுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதீதம் மண் சிறப்பு, அதுலேயும் நாகர் இருக்கக்கூடிய சர்ப்பம் வந்து இறைவனுடைய சொரூபம்னு சொல்லுவான். அதனால தான் சிவபெருமானுடைய கழுத்துலேயே சர்ப்பத்தை நம்ம பார்க்க முடியுது. அவ்வளோ விசேஷங்கள் இந்த சர்ப்பத்தில் இருக்குது. யாரெல்லாம் இந்த புற்றுக்கோயிலுக்கு போய் வணங்குறா, அதை பிரதட்சிணம் பண்ணுறாலோ, அந்த சர்ப்பத்தினுடைய தோஷங்கள் போகிறது. இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் நம்ம பாதுகாக்க வேண்டியது தான். எல்லா ஜீவராசிகளையும் நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு ஆலயங்களில் சுவாமிக்கு எதிர்த்தாப்பில் பார்த்துட்டோன்னா சிம்ம வாகனத்தை அந்த காலத்தையே படைச்சிருக்கா. அதே சமயத்தில் மயில், முருகர் கால்கிட்ட இருக்கிறது சர்ப்பம், பிள்ளையாருடைய வயிற்றுக்கிட்ட இருக்கிறது சர்ப்பம், சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கிறது சர்ப்பம், இது போன்ற பல்வேறு விஷயங்கள். அம்பாள் பார்த்துட்டோன்னா அந்த தலைக்கு மேலே நாகாபரணத்தை போட்டிருப்பார், சிவபெருமானும் நாகாபரணத்தை வச்சுருப்பார், பெருமாளும் பார்த்துட்டோன்னா ஆதிசேஷ வாகனத்தில் காட்சி அளிக்கிற சின்ன சேஷ வாகனம் பெத்த சேஷ வாகனம்னு இன்றைக்கும் பிரம்மோற்சவத்தில் திருப்பதியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவ்வளவு விசேஷங்கள். இன்றைக்கும் பதஞ்சலி மகரிஷி சர்ப்பரூபமாக, அதே சமயத்தில் சர்ப்ப மேலே இருக்கக்கூடிய ஆதிசேஷராகவும் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த சர்ப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. அதுவும் புற்று இருக்கிற இடத்துல இந்த சர்ப்பம் இருக்கும், அந்த சர்ப்பம் இருக்கிற இடத்துல தெய்வ சாநித்தியம் இருக்கும்னு சொல்லுவாள். அந்த தெய்வ சாநித்தியம் இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம போகிறது, அதே மாதிரி எங்கெல்லாம் புத்துருக்கோ அங்கே பக்கத்தில் வேப்ப மரம் இருக்கிறதும், க்ஷேத்திர மரம், பில்வ மரம், அரச மரம் போன்ற மரங்கள் இருக்கிற வழக்கங்களும் இருக்கும். அந்த புற்றுகளுக்கு மஞ்சள் தெளித்து, அந்த மஞ்சள் தெளிக்கும் பொழுதே அந்த இடத்துல பார்த்துட்டோன்னா இந்த பூச்சியெல்லாம் போயிடுமா. இன்றைக்கி வீடுகளில் எறும்பு இருந்துன்னா மஞ்சள் போடுற வழக்கம் நம்ம பார்த்துருப்போம், அந்த பூச்சியெல்லாம் போயிடும். நல்ல தன்மைகள் அதில் இருக்கும். அந்த மண் மருத்துவ மண்ணாக மாறும். அதே சமயத்தில் ராகு கேது தோஷம் இருக்கிறவா அந்த புற்றை சுற்றி வந்து நமஸ்கரணம் பண்ணும்பொழுது ராகு கேது தோஷம் போனதாக ஐதீகம்,
அந்த மனசாந்தியும் மன நிம்மதியும் கிடக்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு தெய்வ நம்பிக்கை கூடி வரும், தெய்வம் சாநித்தியம் கூடி வரும்னு சொல்லி இன்றைக்கி சர்பர் இருக்கக்கூடிய அந்த புத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இது பக்தி மகத்துவம் நிகழ்ச்சி. பக்தி மகத்துவம் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் தெய்வீகத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் பக்தி மகத்துவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவோம். ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்னா மகேஷயர் வேல்வேல் முருகா விட்சுவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.